சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட. வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு வந்து கல்யாண ரசம்னு ஒன்று வைக்க போறாங்க என் மருமக. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு இந்த கல்யாண ரசம்க்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து 3 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது டொமேட்டோ பியூரி, அப்புறம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பருப்பு வந்து நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு குழைய வச்சு வச்சுருக்கேன் பருப்பு. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் ரசப்பொடி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் ஆயில்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ பியூரி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இது புதுவிதமாக இருக்கு, இதுவரைக்கும் எப்பவுமே தாளி வயசு எனக்கே தெரியலையே. எல்லா தாளிச்சு தானே பண்ணி பார்த்துருக்கீங்க. ஓ, அன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு லாபம் ஒன்று தெரியாது, இதுதானா? அதைத்தான் மாற்றி மாற்றி முடிச்சேனா நானே. இதை நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா நீங்கள் பொறிக்க விடணும். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி வந்து நல்லா கொதிக்கும் போது இதுல வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதோட இந்த லெமன் கரைச்சல் எடுத்து வச்சிருக்கேன், அந்த புளி கரைச்சலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. இது கூட வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இப்போ வந்து இது நல்லா வத்தி வர அளவுக்கு இது வந்து பொரிக்கணும். என்ன இன்றைக்கி எனக்கு ரோல் ஆகுது, செய்யும் போது தான் ரோல் ஆகும். இத்தனை வரைக்கும் நான் கற்றுக்காமல் போயிட்டேன். இந்த இது வந்து நல்லா வத்தி வர அளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது என்றைக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்போ திக்காகுதோ அப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போது இதில் வந்து நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வெள்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 20 கிராம் ஒரு சின்ன சைஸ் வெள்ளம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த ரசத்துக்கு. அதனால் நான் எங்கள் வீட்டில் வெள்ளம் இல்லாததுனால நான் நாட்டு சக்கரை இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓ, இதனால தான் அன்றைக்கி ரசம் இனிப்பாக இருந்துச்சா? வெள்ளத்தோடு ரசம் வச்சுக்கிறது மருமகள் போடிக்கிட்டா. அது வந்து இந்த இதில் புளிப்பு ஊற்றுறோம், இதில் காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறோம், அதோட வந்து இந்த சர்க்கரையை ஆட் பண்ணால் அந்த புளிப்பு துவர்ப்பு இனிப்பு 3 டேஸ்ட்டாக சேர்ந்துருக்கும். இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ரசம் நல்லா கன்சிஸ்டன்சி, இந்த அளவு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த 50 கிராம் பருப்பு இது வந்து நல்லா குக்கரில் வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 50 கிராம் பருப்பை வந்து இதில் ஆட் நீங்கள் வந்து நான் எங்கள் வீட்டில் 6 பேர் தான் இருக்கோம். 6 பேருக்கு வந்து நான் கொஞ்சம் ரசம் வைக்கிறதுனால ரூட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வைக்கிறதா இருந்தால் தக்காளியும் பருப்பும் கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு இதோட மிக்ஸ் பண்ணவுடனே சும்மா ஒரே ஒரு ஸ்ப்ரே வந்து தேங்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரசம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு கொதிக்கிறதுக்காக. இது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த பருப்பு ஸ்மெல், பச்சை பருப்பு ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட். இப்போ இந்த ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணும். இது கொதிக்கும் போது இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த மஞ்சள் ஆட் பண்ணோடனே அந்த ரசம் வாசம் பாதி வரும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா 2 நிமிஷம் கொதிச்சக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரசப்பொடியை வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் ரசத்தூள் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கே கட்டி கட்டி ஆயிடும் பவுடரு. ஸோ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த ரச பவுடர் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கங்க. இதிலே நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வருது. இப்போவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இன்னொரு அரை கப் தண்ணி இது கூட ஆட் பண்றேன். ஆட் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரசம் நல்லா கொதிக்கும் போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இது நல்லா லேஷா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சிருங்க. மீன்வைல் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்றேன். ஜீரகம் நல்லா பொரியிறப்ப எடுத்து வச்சுக்க அந்த கருவேப்பிலை அடுப்பில் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இது தாளிச்சு அப்படியே இது தலை தாளிச்சு இதில் ஊற்றின அப்புறம் இது ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ரசம் ரெடி. ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு கல்யாண ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. உண்மையிலே ஸ்மெல் ரொம்ப அருமையாக வருது. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரசம் தான். நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். இல்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நானும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியை. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.